Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya நவகிரகங்களில் மந்த கிரகம் என சொல்லப்படுபவர் சனி பகவான். இவருக்குரிய கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுகிறது. மற்ற தெய்வங்களை வழிபடுவதில் இருந்து சனி பகவானின் வழிபாடு பல விதங்களில் வேறுபட்டிருக்கும். இந்து புராணங்களில் படி காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என சொல்லப்படுகிறது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. இவரின் குருவாக சிவபெருமான் சொல்லப்படுகின்றார். பொதுவாக கோவிலுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் என்பார்கள். ஆனால் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம்தான் சாத்தப்படுகின்றது. தெய்வங்களில் சனி பகவானை மட்டுமே நேருக்கு நேர் பார்த்து வணங்கக்கூடாது. சனீஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து வரவும் கூடாது. விழுந்து வணங்கக்கூடாது என்பது போன்ற பல விதிமுறைகள் சொல்லப்படுகின்றது. நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் என்று அழைக்கிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சனியின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அந்த நபரின் ஆயுட்காலம் அமையும். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். இதனால் சனி பகவானை கண்டு பயப்படாதவர்கள் இருக்க முடியாது. சனியின் பிடியில் சிக்கி தெய்வங்களே கூட படாத பாடுபட்ட கதையை நாம் கேட்டிருக்கின்றோம். ஒருவர் ராசியில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து பலவிதமான துன்பங்கள் இழப்புகளை ஏற்படுத்தி அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம். மற்ற தெய்வங்களின் பார்வை நம் மீது பட வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். ஆனால் சனி பகவானின் பார்வை மட்டும் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்பார்கள். இதற்கு புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. நவகிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன். அவன் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான 9 கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தில் கீழ் அமைக்கப்பட்டிருந்த படிகளில் படுக்க வைத்து அவர்களின் மார்பின் மீது கால்களை மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தான். இதற்காக நவகிரகங்கள் 9 ஒவ்வொரு படிகளில் வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுக்கப்பட்டிருந்தது. ராவணன் கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் ராவணன் சபைக்கு வந்தார். அங்கே ராவணன் நவகிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார். ராவணா, உனது கட்டளைகளை மதித்து இந்த கிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறார்கள். ஆனால் சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கிறது பார்த்தாயா என்று கூற ராவணனும் சனி கிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொன்னான். தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியே திரும்பி படுத்தது. ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனி கிரகத்தின் குரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்தது. அப்போது முதல் ராவணனுக்கு 7.5 சனிக்காலம் ஆரம்பித்தது. அதன்பின் பல காலங்களிலேயே ராவணன் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான். புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் காரணமாகத்தான் சனியின் பார்வை நம் மீது படக்கூடாது என்பது வழக்கமாக சொல்லப்படுகிறது. சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களையும் சனி பகவானையும் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் ஈஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளில் இரு பக்கங்களிலும் நின்று வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கொடூர பார்வையால் நமதுக்கு எந்த வித தீங்கும் ஏற்படாது. 7.5 சனி, பாதக சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி என்று நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை 27 முறை சுற்றி வந்து எள் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் என்பது ஐதீகம். அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சனி பகவானின் மனம் குளிர்ந்து அவரின் அருள் நமக்கு கிடைக்கும். சனி என்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளைகளில் எந்த வகை உணவுகளும் உண்ணாமல் பால், பழம், தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்.
அதோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் ஆகியவற்றை படைத்து தீபமேற்றி வழிபடுதல் நற்பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு கொடுப்பதும் மிக சிறப்பான பரிகாரமாகும். சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களையும் கடைபிடிக்கலாம். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவானையும் பெருமாள் மற்றும் அனுமனை வழிபடுவதால் சகல செல்வமும் கிடைக்கும். சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையும். திருமண தடை தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும். பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.